சரி பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க கல்யாணத்துக்காக அவளை சேர்த்து வச்சே 30 பவுன் நகை இருக்கு அட வழக்கமா எல்லாம் பண்றதானமா அடுத்து வாங்க இந்த வீடு 2 கிரவுண்ட் இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் போகும் இதுவும் அவளுக்கு தான் வீடு கொடுக்கறதுல இப்ப ஃபேஷன் ஆயி போச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க பேங்க்ல அவ பேர்ல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு அதுவும் அவளுக்கு தான் ஓகே ஏதோ குடுக்குறீங்க என்ன மாப்பிள்ள உங்களுக்கு ஓகே தானே அட என்னப்பா வடவள்ளி பஸ்டாண்ட்ல படுத்துக்கிறவளை கட்டிக்கிற சொன்னா கூட கட்டிக்கிறேன் இதை கட்டிக்கிறவன் பல 26 தேதி நல்ல மூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம் என்ன மாப்பிள்ள உங்களுக்கு ஓகே தானே டபுள் ஓகே எனக்கு ட்ரிபிள் ஓகே ஹலோ ஸ்டாப் இட் எதுக்கு பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல ஆமா மாப்பிளைக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கா மதுரையில பஸ் ஓடுது கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா மதுரையில பஸ் ஓடுது கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுது அது வேர்ல்டுக்கு தெரியும் மாப்பிளைக்கு என்ன ஓடுது மாப்பிளைக்கு உடம்பு பூரா ரத்தம் ஓடுது கையில ரேகை ஓடுது மேல ஃபேன் ஓடுது அங்க பாருங்க வாட்ச் ஓடுது என்ன மாப்பிள்ள ஓடுதுல 5 நிமிஷம் லேட் ஆகும் வெறும் பையன் நீ இல்ல உட்காருங்க மாப்பிள்ள யார பத்து வெறும் பையன் கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி அடுத்த செகண்ட் உனக்கு எத்தனை பவுன் நகை போடுறதா சொன்னீங்க 30 பவுன் 30 பவுன் நகைக்கு அவர்தான் அதிபதி இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க 25 லட்சம் 25 லட்சம் மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு அவரு ஹவுஸ் ஓனர் அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க 5 லட்சம் கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டோம் மீதி 4 லட்சம் ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல லட்சாதிபதி அவரை பார்த்து வெறும் பயன்டியா நீ மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க இனிமே ஒரு வார்த்தை பேசினேன் ஐயாப்பா எனக்கு இது தேவையா நான் பாட்டுக்கு நிம்மதியா பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தேன் தேவையில்லாம என்ன எழுப்பி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டு வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு அது எதுக்கு இந்த பிள்ளைய மூஞ்சில ஆசிட்ட ஊத்துறக்கா ஏப்பா நான் பிச்சைக்காரங்கிறத பொண்ணு போய் மட்டும் நீ சொல்லவே இல்லை ஏங்க பிச்சைக்காரன கேவலமா பணமா முக்கியம் குணந்தாங்க முக்கியம் எனக்கு பணம் முக்கியம் இல்ல குணம் முக்கியம் இல்ல கலர் தான் முக்கியம் கலரா இது கரண்ட்ல அடிபட்டு கருகி போனது இருக்கான் நீ மட்டும் சிக்கச்சவேல் கலரா இருப்ப நான் மட்டும் இந்த கல்யாணம் படிக்கிட்டு என் வாழ்க்கை கருகி போடுமா எனக்கு போன் கலர்ல மாப்பிள்ள வேணும் போ போய் தேடு இல்லன்னா என்ன பண்ணுவ சூசைட் லெட்டர் போலீஸ்ல கொடுத்துட்டு பொறுங்க பொறுங்க நம்ம கலர்ல மாப்பிள்ள கேட்டிருக்கீங்க உடனே கிடைச்சிருமா தேடுறோம் அப்ப ஏன் வாழ்க்கை